சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 780 கிலோமீட்டர் தொலைவிலும், மசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 940 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். பலத்த காற்றுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் டிசம்பர் 3ஆம் தேதி திருவள்ளூர் தொடங்கி கடலூர் வரையிலான கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 3ஆம் தேதி 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில், 4ஆம் தேதி 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் இதுக்கு இது கொடுத்துருக்கோம். 60 முதல் 70. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 780 கிலோமீட்டர் தொலைவிலும், மசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 940 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். பின்னர் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடல் பகுதிகளில், சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே 4ஆம் தேதி மாலை கரையை கடக்கக்கூடும். அடுத்து வரும் 4 தினங்களுக்கு பொறுத்தவரை வட தமிழக மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 1-2 டிசம்பர் 1-2 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை தொடங்கி கடலூர் வரையிலான வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 4ஆம் தேதி சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. பலத்த காற்றுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் டிசம்பர் 3ஆம் தேதி திருவள்ளூர் தொடங்கி கடலூர் வரையிலான கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 4ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 80 கிலோமீட்டர் வேகத்திலும், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழக கடலோரப் பகுதி மற்றும் ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நார்த் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்தவரைக்கும் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 34 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 36 சென்டிமீட்டர். இது 6 சதவீதம் குறைவு. சென்னை இருந்து அடுத்த 2 தினங்களுக்கு நம்ம வந்து மிதமான மழை, 3-4 தேதிகளுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். 3ஆம் தேதி வந்து மிக கனமழை, 4ஆம் தேதி மிக கனமழைக்கு கொடுத்துருக்குறோம். காற்றுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். காற்று 3ஆம் தேதி வந்து காற்று கொடுத்துருக்குறோம். 4ஆம் தேதியும் காற்று வந்து நம்ம வந்து 3ஆம் தேதி 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில், 4ஆம் தேதி 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் இதுக்கு இது கொடுத்துருக்கோம். 60 முதல் 70 கிலோமீட்டர், அதுதான் இப்போ அதுதான் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து வடமேற்கு திசையில் தான் நகரப்போகுது. இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷனாக இருக்குது, நாளை டீப் டிப்ரெஷனாக மாறும். அதனைத் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நமக்கு தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலூர் பகுதியில், சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்திற்கு இடையே 4ஆம் தேதி மாலை கரையை கடக்கக்கூடும். இது தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்கோம், சென்னைக்கு அந்த தனியாக கொடுக்குறோம். டீட்டெயில்ஸ் அதுவும் இருக்கு. 4ஆம் தேதி ஆமாம் ஆமாம், 4ஆம் தேதி அது கரையை கடக்கின்ற பொழுது, ஆந்திர பகுதி இருக்கின்ற பொழுது, திருவள்ளூர் பகுதியில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கு வந்து இப்பொழுது பொறுத்த வரைக்கும் கனம் மிக கனமழை, கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது.